குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். இஸ்ரேலின் வெறியாட்டம், காசாவில் தொடரும் மரணம், ஐநா சொல்லும் பகீர் தகவல். பாலஸ்தீனத்தின் காசாவில் இருந்து இயங்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர், நூற்றுக்கணக்கானோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். அவர்களில் சிலரை போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் மீட்டது, மற்றவர்களையும் மீட்போம் என சூளுரைத்தது. ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சபதம் எடுத்துள்ளார். இதற்காக தொடர்ந்து ஹமாசுடன் போரிட்டு வரும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஓராண்டுக்கும் மேலாக நீடிக்கும் போரால் காசா பகுதியில் மட்டும் 43,000 மேற்பட்டோர் இறந்துள்ளனர். லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போரில் கொல்லப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் பெண்கள், குழந்தைகள் என ஐநா மனித உரிமைகள் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசாவில் நடந்த தாக்குதலில் பலியானவர்களின் தனிப்பட்ட விவரங்களை ஆய்வு செய்ததில் இது தெரியவந்துள்ளதாக அதன் தலைமை அதிகாரி ஓகர் டர்க் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மீறியதற்கான அடையாளம். இதன்படி 0-4 குழந்தைகள், 5-9 குழந்தைகள் மற்றும் 10-14 குழந்தைகள் என பலியான குழந்தைகள் 3 வகைகளாக உள்ளனர். இறந்தவர்களில் 80% அடுக்குமாடி கட்டடங்கள் வீடுகளில் இருந்தவர்கள். இதில் 44% பேர் குழந்தைகள், 26% பேர் பெண்கள். இதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் அறிக்கையில் கூறியுள்ளது. நொடியில் குறுக்கே சென்ற 2-வீலர் குப்பர கவிழ்ந்ததும் தீப்பிடித்த பஸ். சென்னையிலிருந்து 31 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்னி பஸ் கோவை நோக்கி வந்தது. சேலம் சங்ககிரி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 2-வீலர் குறுக்கே வந்தது. 2-வீலர் மீது மோதாமல் இருக்க பஸ் டிரைவர் அசோக் சடன் பிரேக் பிடித்து ஓரமாக திருப்பினார். இருந்தும் 2-வீலர் மீது மோதிய பஸ் நிலை குலைந்து தலைக்குப்புற கவிழ்ந்து ரோட்டில் உரசியபடி சென்றது. இதனால் தீப்பொறி கிளம்பி பஸ் முழுக்க பற்றி எரிந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பஸ் கண்ணாடியை உடைத்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். பயணிகள் சிலர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வெளியே குதித்தனர். தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்குள் பஸ் முழுவதும் எரிந்தது. உள்ளே இருந்த 20 பயணிகள் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். பஸ் மோதியதில் 2-வீலரில் வந்த பெரியசாமி ஸ்பாட்டிலேயே இறந்தார். விபத்து குறித்து சங்ககிரி போலீசார் விசாரிக்கின்றனர். கிருஷ்ணா நதியில் கடல் விமான சோதனை ஓட்டம். ஆந்திராவில் சுற்றுலாவை மேம்படுத்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் ஆண்டு முழுவதும் நீர் செல்லும் கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகளில் கடல் விமானத்தை இயக்குவதன் வாயிலாக சுற்றுலாவை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன. இன்று சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தது. இதற்காக விசாகப்பட்டினத்திலிருந்து விஜயவாடாவிற்கு கடல் விமானம் கொண்டுவரப்பட்டது. அங்கிருந்து ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கம் வரை கிருஷ்ணா நதியில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு துவக்கி வைத்தார். இந்த விழாவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் பங்கேற்றார். விரைவில் கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகளில் கடல் விமானங்களை முழு அளவில் இயக்குவது தொடர்பாக அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. யாரையும் காயப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள். சந்திரசூட் உருக்கம். சுப்ரீம் கோர்ட்டின் 50வது தலைமை நீதிபதியாக 2022 நவம்பர் 9 டிஒய் சந்திரசூட் பொறுப்பேற்றார். இவரது பதவிக்காலம் நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நாளை மறுநாள் பதவியேற்கவுள்ளார். இன்றும் நாளையும் கோர்ட் விடுமுறை என்பதால் சந்திரசூட் நேற்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கான பிரிவு உபச்சார விழா சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று நடந்தது. இதில் சந்திரசூட் பேசியதாவது, இனி நான் நீதி வழங்க முடியாது, ஆனாலும் என் பணியை முழு நிறைவுடன் செய்து முடித்த திருப்தியில் உள்ளேன். நீதிபதிகளின் பணி புனித யாத்ரீகர்களுக்கு சமமானது. தினசரி சேவையாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் தான் நீதிமன்றம் வருகிறோம். நாங்கள் செய்யும் பணி ஒரு வழக்கை உருவாக்கும் அல்லது உடைக்கும்.
என் பணிக்காலத்தின் போது நீதிமன்றத்தில் நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நீதிபதிகளில் அதிக கேலி கிண்டல்களுக்கு ஆளானது நானாகத்தான் இருப்பேன். என்னை கேலி செய்தவர்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வேலை இருக்காது. இந்த நேரத்தில் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்ப்புதான் ஒருவரை சிறந்த மனிதராக உருவாக்கும். எனவே என் எதிரிகளை நான் மதிக்கிறேன் என உருக்கமாக பேசினார். அந்த பக்கம் ட்ரம்ப், இந்த பக்கம் புட்டின். இந்தியாவுக்கு அடித்த அடுத்த ஜாக்பாட். அமெரிக்க அதிபர் தேர்தலை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மேலும் வலுவடைந்துள்ளது. அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் பிரதமர் மோடியை வாழ்த்து பேசினார் ட்ரம்ப். நான் வெற்றி பெற்ற பின் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்த முதல் உலகத் தலைவர் மோடி. ஒட்டுமொத்த உலகமும் மோடியை நேசிக்கிறது. இந்தியா ஒரு அற்புதமான நாடு. பிரதமர் மோடி அற்புதமான மனிதர். மோடியும் இந்தியாவும் எனது உண்மையான நண்பர்கள் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் இப்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்தியாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். உலகின் இரு துருவங்களாக விளங்கும் அமெரிக்கா, ரஷ்யா இந்தியாவுடன் நல்லுறவை விரும்புவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடந்த வால்டை டிஸ்கஷன் கிளப் என்ற சிந்தனை குழுவின் கூட்டத்தில் புட்டின் பேசியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியா 150 கோடி மக்கள் தொகை, உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், பண்டைய கலாச்சாரம், எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை பெற்றுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவை சந்தேகத்திற்கு இடமின்றி உலக வல்லரசுகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சியில் உலகை வழிநடத்தும் நாடாக இந்தியா உள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு ஒவ்வொரு ஆண்டும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்தியாவுடன் அனைத்து வழிகளிலும் ரஷ்யா உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. இருதரப்பு உறவுகளில் எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. ரஷ்யாவின் பல வகை ஆயுதங்கள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை இணைந்து வடிவமைத்துள்ளோம். இதற்கு காரணம் இருதரப்பு உறவின் மீதான நம்பிக்கை. பிரம்மோஸ் ஏவுகணை அதற்கு சிறந்த உதாரணம் என புட்டின் கூறியுள்ளார். கால்கள் அறுக்கப்பட்ட ஸ்கந்தர் சிலை காஞ்சிபுரம் கோயிலில் நடந்தது என்ன? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சோமாஸ்கந்தர் உற்சவர் விக்கிரகத்தில் இருந்த ஸ்கந்தர் சிலை 1992 நவம்பர் 7 மாயமானது. உற்சவர் விக்கிரகத்திற்கு மாலை போட்டு எடுக்கும்போது ஸ்கந்தர் சிலை உடைந்து தவறியிருக்கக்கூடும் எனவும், திருடு போயிருக்க வாய்ப்பில்லை எனவும் கோயில் நிர்வாகம் 1992 முடிவுக்கு வந்தது. இருப்பினும் சிவகாஞ்சி போலீசில் கடந்த 1993 அப்போதைய அறநிலையத்துறை செயல் அலுவலர் வெங்கடேசன் புகார் அளித்தது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்கந்தர் சிலை மாயமான காரணத்தால் 1993 புதிதாக செய்யப்பட்ட ஸ்கந்தர் சிலை உற்சவர் விக்கிரகத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சோமஸ்கந்தர் சிலையிலிருந்து மாயமான ஸ்கந்தர் சிலை லண்டனில் உள்ள தனியார் அருங்காட்சியகம் ஒன்றில் இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமான புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இன்னொரு சோமஸ்கந்தர் சிலை கடத்தப்பட்டு அதனை மீட்கும் பணிகள் நடக்கிறது. அதேபோல இந்த சிலையும் கடத்தப்பட்டு லண்டனுக்கு போயிருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. லண்டனில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் புகைப்படங்களில் ஸ்கந்தர் சிலை இரு கால்களுமின்றி காணப்படுகிறது. சோமஸ்கந்தர் விக்கிரகத்திலிருந்து ஸ்கந்தர் சிலையை தனியாக அறுத்தெடுத்த காரணத்தினாலேயே கால்களின்றி இருக்கிறது என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1000 ஆண்டுகள் பழமையானது இந்த ஸ்கந்தர் உற்சவ சிலை. மிக பழமையான ஸ்கந்தர் சிலையை மீட்டு ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு கொண்டுவர சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காஷ்மீர் பிரிவினைவாதிகளை மண்ணுரிமை போராளிகள் என்பதா? வானதி கண்டனம். கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை. நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடித்துள்ள அமரன் திரைப்படம் தமிழக மக்களிடம் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமான ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிட்டு நாட்டுக்காக வீர மரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள அனைத்து இடங்களிலும் குடும்பம் குடும்பமாக இந்த திரைப்படத்தை பார்த்து நெகிழ்ந்து பாராட்டி வருகின்றனர். 30 அக்டோபர் அமரன் திரைப்படத்தை பார்த்த முதல்வர் ஸ்டாலின் மனம் திறந்து பாராட்டியுள்ளார். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரரின் தியாக வரலாறு தமிழக மக்கள் மனங்களில் ஆழமாக சென்று சேருவதையும், மக்களிடம் தேசபக்தி பொங்கி எழுவதையும் பொறுத்துக்கொள்ள முடியாத சில சக்திகள் அமரன் திரைப்படத்திற்கு எதிராக வன்மத்தை கக்கியுள்ளனர். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அமரன் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏவாக உள்ள அவரது கருத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அமரன் திரைப்பட எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழகத்தின் அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்க சில அடிப்படைவாத அமைப்புகள் முயற்சிக்கின்றன. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இல்லையெனில் தமிழகம் வன்முறை காடாகிவிடும்.
கோவை கலவரத்தால் ஏற்பட்ட இழப்புகளை மறக்க வேண்டாம் என முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கம். காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என்பவர்களை மண்ணுரிமை போராளிகள் என கூறுவது மன்னிக்க முடியாத குற்றம். பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை யார் எந்த வழியில் ஆதரித்தாலும் அவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசத்தின் இறையாண்மையில் திமுக அரசு எந்த ஒரு சமரசத்தையும் செய்யக்கூடாது. அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள தியேட்டர்களுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி கூறியுள்ளார். ராஜராஜனின் சதய விழா துவக்கம். விழா கோலம் பூண்டது தஞ்சை. தஞ்சை பெரிய கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராஜராஜ சோழனின் 1039 சதய விழா இன்று காலை 8:30 மங்கள இசையுடன் துவங்கியது. தொடர்ந்து களிமேடு அப்பர் பேரவை ஓதுவா மூர்த்திகளின் தேவார திருமுறை விண்ணப்பம் நடந்தது. விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்குஜம் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சுரேஷ்குமார் துவக்க உரையாற்றினார். பின்னர் வரலாறாக வாழும் மாமன்னன் ராஜராஜன் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. தொடர்ந்து நாதஸ்வரம், பரதநாட்டியம், யாழிசை, வில்லுப்பாட்டு, நாதசங்கமம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. 8:00 ராஜராஜ சோழனின் நிலைத்த பெரும் புகழுக்கு காரணம் அவரது நிர்வாக பணியா கலை பணியா என்ற தலைப்பில் தமிழ் இனிமை பட்டிமன்றம் நடக்கவுள்ளது. விழாவின் 2nd நாளை 1039 கலைஞர்கள் பங்கு பெறும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்கவுள்ளன. சதய விழாவையொட்டி தஞ்சை பெரிய கோயில் முழுதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் தஞ்சை நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கர குண்டுவெடிப்பு, 20 உடல் சிதறி பலி. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தானில் உள்ள குவெட்டா ரயில் நிலையத்தில் இன்று காலை 9 அளவில் பயங்கர குண்டுவெடிப்பு நடந்தது. ரயில் நிலையத்தின் பிளாட்ஃபார்ம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ரயிலுக்காக காத்திருந்த 20 உடல் சிதறி இறந்தனர். 30 படுகாயமடைந்தனர். சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. குண்டுவெடிப்பு நடந்தபோது பெஷாவர் செல்லும் பயணிகள் ரயில் நடைமேடையில் வந்து கொண்டிருந்தது. ரயில் சரியான நேரத்தில் வந்திருந்தால் பலி எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குவெட்டா ரயில் நிலையத்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலூச் விடுதலை ராணுவம் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது.